பிரதமரின் பள்ளிகள் திட்டத்தின் கீழ் 14,500 பள்ளிகளை தரம் உயர்த்தும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். பள்ளிகளை தரம் உயர்த்தும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கேந்திர வித்யாலயா, நவோதய வித்யாலயா உள்ளிட்ட 14,500க்கும் அதிகமான பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். Prime Minister School for Rising India, PM Shri के नाम पे एक आदर्श विद्यालय, एक सर्वश्रेष्ठ विद्यालय, एक मॉडल स्कूल बनाने के लिए आज कैबिनेट ने मंजूरी दी है. 2022 से 2027 तक 5 साल के अंदर 27,360 करोड़ रुपया की लागत से 14,597 इतने स्कूल की गुणवत्ता बढ़ाने के लिए, नया नेतृत्व खड़ा करने के लिए एक का ब्लॉक में 2 स्कूल बन जाए. एनईपी ने पहली बार देश में बाल वाटिका की कल्पना, यानी सरकारी स्कूलों में प्ले स्कूल की कल्पना लाया है. மேலும் ரயில்வே நிலங்களை நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கான மத்திய அரசின் புதிய கொள்கைக்கும் அமைச்சரவை தனது ஒப்புதலை வழங்கியது. இது நாடு முழுவதும் பல லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் கூடுதல் வருவாயை ஈட்டித்தரும் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். அகலே 5 வருஷம் 300 PM கதி சக்தி கார்கோ டெர்மினல்ஸ் விக்சித் கிய ஜாயங்கே. 1.25 லாக் ஜாதா इसमें रोजगार स्वरोजगार के अवसर होंगे. इससे माल ढुलाई में रेलवे की हिस्सेदारी में बढ़ोतरी भी होगी और देश में ओवरऑल लॉजिस्टिक्स कॉस्ट में भी कमी आएगी. इस नीति से रेलवे की जमीन पर चाहे सोलर प्लांट्स लगाने हो उसके लिए भी नॉमिनल लागत पर भूमि को उपलब्ध करवाया जाएगा. इस नीति के माध्यम से रेलवे की भूमि का उपयोग और सरल हो सकता है. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே கல்வித்துறையில் ஒத்துழைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு காலாவதியான ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பிரிட்டனுடன் இருநாட்டு கல்வி நிலையங்கள் வழங்கும் பட்டங்களை பரஸ்பரம் அங்கீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு முன்தேதியிட்டு அனுமதி வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது.